கோவை மாநகராட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சி தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தது குறித்து விசாரணை நடத்தவும் அதுவரை வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், கோவை மாநகராட்சி வாக்கு எண்ணிக்கைக்கு தடை இல்லை என்றும் தேர்தல் முடிவுகள் வழக்கில் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது எனவும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு மத்திய அரசு பணியாளர்களை தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்டிருந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், தேர்தலில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்துள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாகவும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்திய அஞ்சல் துறையின் தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் மார்ச் 10 தேதி அன்று அஞ்சல் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த முகாமில் தமிழ்நாடு வட்ட தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலும் வட்டார அஞ்சல் குறைதீர்ப்பு தலைவரும் வாடிக்கையாளர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காண்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளிடம் நலம் விசாரித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் எழிலரசி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர்கள் உடனிருந்தனா்.